உதகை நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் நடைபெற்ற 19வது ரோஜா கண்காட்சியில் பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிசுகள் வழங்கி கௌரவிப்பு. பெஸ்ட் ப்ளூம் ஆஃப் த ஷோ கோப்பை அரும்காடு வெடி மருந்து தொழிற்சாலைக்கு வழங்கப்பட்டது. கோடை சீசன் நிலவி வருவதால் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக 3 நாட்களுக்கு ரோஜா பூங்காவில் வடிவமைக்கப்பட்டுள்ள ரோஜா வடிவமைப்பு அலங்காரங்கள் காட்சிப்படுத்தப்படும் என பூங்கா நிர்வாகம் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய கோடை நிகழ்வான 19வது ரோஜா காட்சி உதகை நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் கடந்த 10ஆம் தேதி அரசின் தலைமை செயலாளர் மற்றும் வேளாண்மை உற்பத்தி ஆணையர் அரசின் முதன்மை செயலாளர் அபூர்வா ஆகியோர் துவங்கி வைத்தனர். இந்த ரோஜா கண்காட்சிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சேவ் த வில்லா லைஃப் என்ற தலைப்பில் சுற்றுலா பயணிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் யானை, புலி, சிறுத்தை, கரடி, மான், வரையாடு, புறா உள்ளிட்ட பல்வேறு விலங்குகளின் பல்வேறு ரோஜா மலர்களால் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்த ரோஜா கண்காட்சியிலே நேற்று வரை 66,334 சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்துள்ளனர். 19வது உதகை ரோஜா காட்சியினை சிறப்பிக்கும் வகையில் தோட்டக்கலைத்துறையின் மூலம் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் நடைபெற்றது. மேலும் ரோஜா மலர்களை வளர்க்க ஊக்குவிக்கும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இப்போட்டிகளில் மொத்தம் 29 போட்டியாளர்கள் பங்கேற்றனர். இன்று நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் 19வது ரோஜா காட்சி நிறைவு விழா நடைபெற்றது. ரோஜா கண்காட்சியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு 12 சுழற் கோப்பைகளும், 29 முதல் பரிசுகளும், 25 இரண்டாம் பரிசுகள் மற்றும் 14 சிறப்பு பரிசுகளை மாவட்ட ஆட்சியர் மு அருணா வழங்கினார். பெஸ்ட் ப்ளூம் ஆஃப் த ஷோ கோப்பை அரும்காடு கார்டைட் தொழிற்சாலைக்கு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கோடை சீசன் தற்போது நிலவி வருவதால் 19வது ரோஜா கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த சேவ் த வைல்டு லைஃப் என்ற தலைப்பிலான வனவிலங்குகளின் வடிவமைப்பு அலங்காரங்கள் 3 நாட்களுக்கு தொடர்ந்து இருக்கும் என ரோஜா பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. ఇక్కడ నుంచి తీనే చెట్టినాడు.